ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோபிஸ் குக்கர்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக சிறப்பாக அமைய என்னோடய விஷஸ் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்படிலாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு சீக்கிரமாக எழுந்து போயிட்டு கிராசரி ஐட்டமும் நியூ இயர் கணக்கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லூலூவில் பாருங்கள், இப்போது வந்து இந்த மாதிரி பேக்ஸ் தான் தராங்க. இதுக்கு நம்ம பே பண்ணி வாங்கணும். 0.25 பைசாவோ என்னமோ. கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், ஜஷு பாருங்கள், பால் ஊற்றி கொஞ்சம் அபிஷேகம்லாம் பண்ணி வச்சுருக்கான் பேக்குக்குள்ளே. எந்த காய் தீருதோ இல்லையோங்க, இந்த வெங்காயம் மட்டும் சீக்கிரமாக தீந்துருங்க. எனக்கு இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் கூட வராது, நான் சீக்கிரமாக தீர்த்துருவேன். நிறைய யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் வெங்காயம். இந்த ஆனியன் பேக் பார்த்திங்கன்னா 0.8 ரியால். பார்த்திங்கன்னா ஜஷ் குட்டிக்காக டேட் சிரப்பு. நான் நாட்டு சக்கரை சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பாலில் வந்து டேட் சிரப் கலந்து தந்துடுவேன், ஏன்னா டேட்ஸ் அவன் கடிச்சு சாப்பிட மாட்டேங்கிறான். அடுத்ததான் இந்த மல்டிகிரைன் பிரெட்டுங்க, மோஸ்ட்லி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அடுத்ததான் இந்த தயிர் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதிலே எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க, அதுங்கிட்டையும் நம்ம தீர்த்துடணும். தக்காளியோட ப்ரைஸ் பாருங்கள், 0.3 ரியால். அடுத்ததான் ஜஷ்குட்டிக்கு இந்த பால் பாட்டில் ஒன்று, ஷேப் அழகாக இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கொடுத்தா வச்சு ஃபுல்லாக குடிப்பானான்ட்டு வாங்கியிருக்கோம். தக்காளி பழத்தை இந்த மாதிரி தாங்க பிரித்து வச்சுருவேன் 2 பேஸ்கெட்டில். காயெல்லாம் ஒரு இதுலேயும், பழமாக இருக்கிறதுலாம் இன்னொரு இதுலேயும் வச்சுருவேன். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணங்கொட்டி இதெல்லாம் பழுத்துரும். என்ன பண்ணுறீங்க தங்கா? வாழக்கூடாது சாமி. எங்கள் வீட்டு பக்கத்தில் புதுசாக ஒரு நெய்பர் வந்திருக்காங்க, அவங்க நியூ இயர்க்கு பீட்ஸா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஜஷ்குட்டி பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் பிட்ஸாவை. நான் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் செஞ்சுருந்தேன். எப்பயுமே ஃப்ரைடேனாலே அவருக்கு பிரியாணி தான் கேட்பார். ஜஷு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டிருக்கான் பாருங்கள், அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் தனி வீடியோவாக போடுறேன், பிரியாணி ரெசிபிலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாங்க, செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கூட பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து குக்கும்பர் கொஞ்சம் ஆனியன் போட்டு ரைத்தா பண்ணியிருந்தேன். ஜஷோட ஹேர் கட் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் அம்மா ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சமாக வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாம். அவ்வளோதாங்க, நம்ம கேக் கட் பண்ணலாம். ஜஷ்குட்டிக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு பாருங்கள், இதுதான் அவனோட நியூ இயர் ட்ரெஸ்ஸு. அவங்க அப்பா வந்துட்டு உள்ளே போய் பலூன்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு, ஸோ கதவுலாம் இது மாதிரி லாக் பண்ணிட்டு தாங்க போகணும், இல்லாட்டி ஃபுல்லாக கேட்பான். கேக் பாருங்கள், நியூ இயர் கேக் இப்படி தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹாப்பி 2021 நியூ இயர் ஜஷ்வந்த்னு எழுதியிருக்கு. கேக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.8 ரியால். இங்கே குட்டி கேக்கை பார்த்தீங்கன்னா 3 ரியால் 4 ரியாலுக்கு தான் கிடைக்கும். இந்த கேக் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பரவாயில்லையே அப்படி தோணுச்சு. இப்போ கேக் கட் பண்ணிடலாங்க. ஜஷு செம்ம ஈகராக இருக்கான், கேண்டில்லாம் அவனே தான் இது பண்ணணும்னு அங்கங்கே கேக்கில் குத்தி குத்தி வச்சுருந்தான். பாப்பாஸ் பாருங்கள், ஜஷு பர்த்டேக்கு வாங்கினது, நாங்கள் அப்போ வெடிக்க மறந்துட்டோம், ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கோம் நியூ இயர்க்காக. இப்போ கேக் கட் பண்ணு. ஜஷு ஊதுங்க, ஊதுங்க. ஹாப்பி நியூ இயர். கேக் கட் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்களா? கிளாப் பண்ணுங்க, கிளாப். பாப்பர்ஸ் பாருங்கள், சும்மா ட்ரை பண்ணுறேன்னு அவர் பண்ணிட்டு இருந்தார், இது வெடிச்சிருச்சு. ஸோ நாங்கள் மறுபடியும் அதெல்லாம் உள்ளே போட்டு ஜஷு மேலே கொட்டி கொட்டி விளாண்டுட்டு இருந்தோம். வீடு ஃபுல்லாக பாருங்கள் குப்பையாயிருச்சு, ரெண்டு பேரும் செம்ம குப்பை பண்ணிட்டாங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்கள் நியூ இயர் இருந்துச்சு. கேக்லாம் கட் பண்ணி என் நெய்பர்ஸ் கொடுத்துட்டோம், பீட்ஸா கொடுத்தாங்களே அவங்களுக்கும், அப்புறம் எங்கள் ஆப்போசிட் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டோம். அப்புறம் பாதி கேக் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக காலி பண்ணி தீத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.